அரசாங்கத்தின் திட்டங்களில் முக்கியமான ஒன்று 100 நாள் அந்த திட்டத்தின் கீழ் நமது பிரதேசங்களிலே உள்ள இந்த வைத்தியசாலைகளில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை முன்னுரிமைப்படுத்தி முக்கியமான பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய அமைச்சு துவங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் சென்ற வாரம் அளவில் அம்பாறை மாவட்டத்தில் இருந்த கரையோர பிரதேசங்களில் உள்ள 17 ஆஸ்பத்திரிகளுக்கு நான் விஜயம் செய்தேன். அதன் பிறகு இன்று 2ஆம் கட்டமாக மட்டக்களப்பில் இருந்த முக்கியமான வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் விஜயம் செய்கின்றோம். நாளை மறுநாள் திருகோணமலையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் விஜயம் செய்கின்றோம். இந்த இங்கே உள்ள குறைநிறைகளை நாங்கள் கண்டு எங்களுடைய மத்திய அரசாங்கத்தில் உள்ள எங்களுடைய அமைச்சு போதிய நிதி வசதிகளை மாகாண அமைச்சுக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலம் இவ்வாறான முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த சுற்றுலாவை நான் இப்பொழுது செய்கின்றோம். கிழக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த வகையில் எதிர்காலத்தில் ஆட்சி எவ்வாறு அமையப்போகின்றது? நிச்சயமாக இது நல்ல ஒரு முன்னுதாரணம். மிக அதிகமான ஒரு இழுபறிகள் இருந்த போதிலும் 2 தரப்பினரும், அதாவது 2 சகோதரர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சிறிய ஊழல் சண்டையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். நாங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரதேசத்தில் தான் நாங்கள் வாழப்போகின்றோம். இந்த பிரதேசம்தான் எங்களுடைய பிரதேசம். எல்லா விதமான வேறுபாடுகளையும் கலைந்து ஒரு 1971ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த அந்த உறவு, தமிழ் முஸ்லீம் உறவுகள் தழைத்தோங்குவதற்காக எங்களால் இயன்ற எல்லா விதமான வழிவகைகளையும் முஸ்லீம் காங்கிரஸ் செய்வதற்கும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளை இதற்காக செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன்.